சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலினை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பிற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், உள்ளாட்சி தேர்தல் தொகுதி பங்கீடு சுமூகமான முறையில் முடிந்துள்ளது. உள்ளாட்சி தேர்தல் மற்றும் அனைத்து கட்சி கூட்டம் குறித்து நானும் திமுக தலைவர் ஸ்டாலினும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். குடியுரிமை திருத்த சட்டம் மிகவும் ஆபத்தானது. நாட்டின் ஒற்றுமையை சிதைக்கக்கூடிய பாசிச சட்டம். மோசமான ஒரு சட்டத்தை ஆதரித்ததன் மூலம் அதிமுகவும் பாமகவும் தேசத்திற்கு துரோகத்தை செய்துள்ளன. இது வரலாற்று பிழை. குடியுரிமை சட்டத்திருத்த விவகாரத்தில் எதிர்கட்சிகள் தூண்டுதலால் போராட்டங்கள் நடப்பதாக சொல்வது சரியில்லை என்றும், அதிமுக சுதந்திரமாக செயல்பட முடியாத நிலையில் உள்ளது, பாஜக அதிமுகவை இயக்கி வருகிறது என்றார். இந்த குடியுரிமை மசோதா எடுத்து மாணவர்கள் போராட்டம் பல இடங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில பல்வேறு கல்லூரிகளை சேர்ந்த மாணவர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அங்க 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சமயத்துல மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல இருந்தீங்க? கட்சி அரசியல் தலையீடு இல்லாமல் மாணவர்கள் தன்னியல்பாகவே இந்த போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள். நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கியிருப்பது ஒரு புதிய அரசியல் எழுச்சி ஏற்படுவதை உறுதிப்படுத்துகிறது. கட்சி சார்பற்ற முறையில் மாணவர்கள் வீதிக்கு வந்து போராடுகிற நிலையில் அவர்களை அடக்கி ஒடுக்குகிற முயற்சியில் மத்திய மாநில அரசுகள் ஈடுபடுகின்றன. தமிழ்நாட்டில் மாணவர்களுக்கு விடுமுறை அறிவித்திருக்கிறார்கள். மாணவர்களை இப்படி ஒடுக்குமுறையின் மூலம் அடக்கிவிட முடியாது. மாணவர்களின் ஒருங்கிணைந்த போராட்டம் இந்திய அரசை சிந்திக்க வைக்கும், அவர்களின் நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வைக்கும் என்று நான் நம்புகிறேன். மாணவர்களுடைய இந்த போராட்டத்தை, அறவழி போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்று பாராட்டுகிறது. குடியுரிமை திருத்தச் சட்டம் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும்? தொடர்ந்து போராட்டம் நடைபெறுவது, ஆனால் ஆளக்கூடிய பிரதமரோ உள்துறை அமைச்சரோ எதிர்கட்சியுடைய தூண்டுதலால் தான் தவறான வழியில் போராட்டம் நடைபெற்று, அது ஆளுங்கட்சி தரப்பில் சொல்லக்கூடிய கருத்து மிகவும் தவறான ஒன்று. எதிர்கட்சியினர் தூண்டி இந்த போராட்டங்கள் நடப்பதாக சொல்லுவது சரியல்ல. மாணவர்கள் கட்சி தலையீடு இல்லாமலேயே தன்னியல்பாக போராடுகிறார்கள். அடுத்து முதலமைச்சர்கள், அதாவது பினராயி விஜயன் அவர்கள், மம்தா பானர்ஜி அவர்கள், புதுவை முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள், பீகார் முதலமைச்சர் அவர்கள் என்று எதிர்கட்சிகளை சார்ந்த முதலமைச்சர்கள் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த சட்டம் கொடியதாக விளங்குகிறது. இதை பாஜக அரசு புரிந்து கொண்டு தம்முடைய நிலைப்பாட்டை பிடிவாதம் செய்து திணிக்காமல் மறுபரிசீலனை செய்வதுதான் நாட்டுக்கு நல்லது, ஜனநாயகத்திற்கு நல்லது.